ஸோ ஹாய் கைஸ் நான் உங்களுக்கு இப்போ இன்றைக்கான வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு எஃப்எஃப் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மேக்கராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஸ்கிப் நம்ம பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் அதெல்லாம் பார்த்திங்கனா ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அது இல்லாமல் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் இருக்குது, அதனால் கொஞ்சம் கூட இந்த வீடியோ ஸ்கிப் நம்ம பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ இல்லை நம்ம கண்டென்ட்டு எல்லாம் பிடிச்சிருந்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் தொட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை காண ஆள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்து மறக்காம பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம ஃபாலோ பண்ணாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாம் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ கைஸ் எல்லோரும் பார்த்திங்கன்னா தமிழில் பார்த்து வந்துருப்பீங்க. ஆமாம், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ஒரு சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்டேருந்து கிடைக்க போகிறதுல என்கிட்டேருந்தும் லைட்டாக கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் பார்த்திங்கன்னா ஒருத்தர்லேருந்து பார்த்திங்கன்னா கிடைக்க போகிறது, வேறு யாரும் இல்லை, நம்மளோட ஏடிஎம்எம் ப்ரோ தான். அவர்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஃப்ரீ ஃபயர், அதாவது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர்னு தனியாக ஒரு சேனல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வச்சுருப்பீங்க பார்த்திங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டு இல்லை என்னென்னாலும் சொல்லிக்கலாம், உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பு சப்போர்ட்டு என்னென்னாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து பார்த்திங்கன்னா காண்டக்ட் பண்ணுங்கள். அவரோட நம்பர்லாம் கிடையாது, அவரோட இன்ஸ்டா ஐடி வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்எம் கேமிங் தான் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சேனல் லிங்க்கு பார்த்திங்கன்னா போட்டு விட்ருங்க. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது, நீங்கள் நல்லா எடிட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவார். அவரே பார்த்திங்கன்னா அவர் வீடியோவில் சொல்லியிருக்காரு. அண்ட் நம்பளைனா கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவும் கொடுத்துருந்தேன், அதில் நடுவில் பார்த்திங்கன்னா எங்கே சொல்லியிருப்பார் அதையும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருங்க, ஓகேங்களா? அண்ட் அவர் பார்த்திங்கன்னா உண்மையிலே தான் சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும், அதில் காப்பிரைட் கிளைம் வரும், அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து ஒரு ஐடியா சொல்லிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? நீங்கள் வந்து காப்பிரைட் வராத அந்த வீடியோஸ்லாம், அதாவது காப்பிரைட் கிளைம் வராத வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் அப்லோட் பண்ணுங்கள். காப்பிரைட்டு கிளைம் வர்றது அந்த ஏதாட்டு சினிமா பாட்டை எடுத்து போட்டோம்னா உங்களுக்கு வந்து காப்பிரைட் கிளைம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று வரும், அது வந்து யூடியூப்பில் வரும், இன்ஸ்டாகிராமில் எப்படின்னு தெரில. இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராமில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் உங்களோட இதிலே பார்த்திங்கன்னா சும்மா போஸ்ட் பண்ணி விடுங்க. டெலிகிராமில் ஒரு சேனல் மேக் பண்ணி ஃப்ரீ ஃபயர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காப்பிரைட் வர்ற, அதாவது பார்த்திங்கன்னா சினிமா பாட்டு இருக்கிற காப்பிரைட் வர்ற பாட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா போடுங்க, ஓகேங்களா? அண்ட் காப்பிரைட் வராததெல்லாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா போடுங்க. அதில் பிடிச்சி உங்களை காப்பிரைட் வரும் பார்த்திங்களா இன்ஸ்டா அண்ட் டெலிகிராமில் உங்களை பிடிச்சி நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி அவங்க ஃபாலோ பண்ணுறவங்கள பார்த்திங்கன்னா யூடியூப்புக்கும் நான் வந்து யூடியூப் சேனலும் வச்சுருக்கேன், அதில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக ஒர்க் பண்ணலாம். அந்த காப்பிரைட் கிளைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. யூடியூப்பில் காப்பிரைட் கிளைம் வராத வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டா டெலிகிராமில் காப்பிரைட் வர்ற வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணி நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுங்கள். இதுலேயும் ஃபாலோவர்ஸ் கூடுவாங்க, அதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கூடும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு, ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கவலைப்படாதீங்க, அவரை வந்து பார்த்திங்கன்னா காண்டக்ட் பண்ணுங்க. அப்படி நீங்கள் வீடியோஸ் மேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஹேஷ்டேக் எப்படி போடலாம், ரெண்டு ஹேஷ்டேக் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உருவாக்கி வச்சிருக்கேன், அவரெல்லாம் பார்த்திங்கன்னா சொல்லலை, நான் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன், ஓகேங்களா? அதாட்டு பார்த்திங்கன்னா ஹேஷ்டேக் ஏடிஎம்எம் ரெடி இல்லைனா ஹேஷ்டேக் ஏடிஎம்எம் வித் அஸ் இந்த ரெண்டில் எதாட்டு வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும், சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேஷ்டேகை போட்டுக்கோங்க. அண்ட் அடுத்து என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து இந்த விஷயத்தை விட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா போகலாம், ஓகேங்களா? அண்ட் அப்டேட்ஸில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அஃபீஷியல் வெப்சைட்டாக வந்து பார்த்திங்கன்னா சாரி வெப்சைட்டாக அஃபீஷியல் அக்கௌண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றலாம் ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டை. அஃபீஷியல் அக்கௌண்ட்டை எப்படி ப்ரோ மாற்றுறது, அதுக்கு சேனல் வேணும், 100K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே வேணும், எஃப்எஃப்பிபி தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுவீங்க, அதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃப்ரீ ஃபயர் ஐடியை உங்களோட அக்கௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியல் அக்கௌண்ட்டாக பார்த்திங்கன்னா மாற்றுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது சேனலாக இல்லை ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரில, எப்படியோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட் நம்மளுக்கு ரிவார்ட்ஸ் தருவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிட்டேன், அது ரிவார்ட்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாதான். ஜூலை 4 வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. நீங்கள் ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது நல்ல ஒரு ஸ்டேட்டஸு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இல்லை போஸ்ட்டு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எடிட் பண்ணுங்கள். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனிவர்சரி பார்த்திங்கன்னா வருது, 4th ஆனிவர்சரி பார்த்திங்கன்னா வருது, அதுக்காக பார்த்திங்கன்னா மேக் பண்ணுங்கள். அது பேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணுங்கள். August 22 or 23 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வரும் நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸும் வரும், அதையும் பார்த்திங்கன்னா உடனே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன். ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா
அதுக்குள்ளே அதை பார்த்திங்கன்னா ஜூலை 4 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டேட்டஸில் போஸ்ட் மேக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியா ஆஃபீஷியல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக உங்களோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மெசேஜாக பண்ணி விட்ருங்க. அப்படி இல்லைனா அப்படியும் பண்ணலாம், அப்படி தான் பண்ணணும். போஸ்ட்லாம் போட்டால் போஸ்ட்டு போட்டு டேக் பண்ணாலாம் உங்களுக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்கள போட்டு டேக் பண்ணிட்டுருப்பாங்க. அதனால் போமா அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரில, டேரெக்ட் மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுங்கள். அண்ட் வீடியோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி பர்த்டே ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டு விட்ருங்க. அந்த ஹேஷ்டேக் வந்து பார்த்திங்கன்னா போட்டு விட்ருங்க. மண்டை மேலே இருக்க கொண்டையெல்லாம் மறந்துடாதீங்க. அந்த ஹேஷ்டேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். அப்படின்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்திங்கன்னா போய் சேரும். அதை வந்து பார்த்திங்கன்னா போடுங்க. இப்படி செஞ்சால் உங்களோட ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டை உங்களுக்கு ஆஃபீஷியல் அக்கௌண்ட்டை பார்த்திங்கன்னா மாற்றுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது எந்த விதத்தில் எல்லாருக்கும் கிடைக்க போது அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரில. ஆனால் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரை ப்ராக்டிஸ் என்ன வேணாலும் பார்த்திங்கன்னா இருக்கலாம். உங்களுக்கு சான்ஸ் இருந்தால் உங்களுக்கும் கிடைக்கும். நீங்கள் நல்ல ஒரு எடிக்டராக இருந்தீங்கன்னா அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்பை வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஜூலை 4 வரைக்கும் தான், அதனால் உங்களோட கிடைச்ச சான்ஸை பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மெக்லரன் ரேசிங்கே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு வெபியூன் நடத்துவாங்க. அந்த வெபியூன்ட்டை பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யாருமே ஒரு வீடியோ போட்டேன், இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அது வந்து போடல. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு ரேம்பேஜில் நடந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு வெபியூன்ட் தான். அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபைட்டருக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா வரும். ஆனால் அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணல. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள். அண்ட் ஸ்ட்ரீட் ஃபைட்டரோட வெபியூன்ட் பார்த்திங்கன்னா நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுவேன். இப்போலாம் பார்த்திங்கன்னா நல்லா வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ண முடியல. அது கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா செமஸ்டர் எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிட்டு அதனால் ஈவினிங் வீடியோ இல்லை நைட் வீடியோ மட்டும்தான் பார்த்திங்கன்னா வரும். அண்ட் ரெடிங் கோடு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கேட்டுட்ருக்கீங்க. நான் உங்களுக்கு சொல்லலை அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ரூம் கார்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருந்தாங்க பார்த்திங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிட்டு 7 நாள் தான் பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க. டே 7 வர பார்த்திங்கன்னா வந்து முடிஞ்சிட்டு. ஓகேங்களா. அண்ட் ப்ரோ லீக் அதாவது பார்த்திங்கன்னா நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெடிங் கோடு கொடுப்போம் பார்த்திங்கன்னா. அது வந்து ஏன் ப்ரோ கொடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டே 2 வந்து பார்த்திங்கன்னா வச்சாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா 5 கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா வைக்காங்க. அடுத்து 2 எடுத்துகிட்டு அடுத்து திருப்பி 5 அப்படின்னு பார்த்திங்கன்னா கொண்டு வச்சுருக்காங்க. அதனால் இன்னும் 4 கிட்டே வெயிட் பண்ணணும்னு நினைக்கேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த எஃப்எஃபிஎலுக்கான ரெடிங் கோடை எடுக்கிறதுக்கு இன்னும் 4 வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணணும். ஓகேங்களா. அண்ட் இந்த வீடியோவில் கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேட்ஸை பொறுத்தளவு ரொம்ப பார்த்திங்கன்னா குறைய தான் இருக்கும். இந்த ஒரு அந்த ஃப்ரீ ஃபயர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மேக் பண்ணுறவங்களுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவே அப்லோட் பண்ணேன். அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா தாராயம் எக்ஸாம்ஸு அதுக்கு உண்டானது அப்படி போயிட்டு இங்கே சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட்ஸோடு கொண்டு வரேன். இது நம்மளோட எப்படி சொல்கிறது, இது நம்மளோட இப்படி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு அப்டேட் இல்லை ரெண்டே ரெண்டு அப்டேட்டு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம வீடியோ போட்டதே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு வீடியோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மக்கிட்ட 10-15 அப்டேட்டாகிட்டு இருக்கும். குறைஞ்சது ஒரு 8-7 அப்டேட்டாகிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டுருவேன். ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா என்னால் போட முடியல. புரிஞ்சுக்கோங்க என்னோட சுச்சுவேஷனை பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம் முடிக்கட்டும், லீவில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 5 6 வீடியோ கூட பார்த்திங்கன்னா நான் வந்து போடுறதுக்கு தயார். ஓகேங்களா. ஸோ இது அவ்வளோதான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு யூடியூபர்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மேக் பண்ணுறவங்க யூடியூபர்ஸ்க்காக தான் பார்த்திங்கன்னா தனியாக வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன். அது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட ஃப்ரெண்டுக்கு பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. இல்லை நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மேக்கராக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா அவரை டேரக்டராக வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோ. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 1-2 அப்டேட்டோட வராமல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டசன் கணக்கில் அப்டேட் எடுத்துகிட்டு வரேன். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டேட்யூண்டாக இருங்க. பாய் கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டோம். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.